இந்த காத்து KFC chicken ரொம்ப நல்லா இருக்கு. காத்தடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க KFC மாதிரி தான் இருக்கு. உடனே பெசநகர் கிளம்பு. என்ன வேற மாதிரி சத்தம் வருது? ஓரமா ஒதுங்கி இருப்பாங்களோ? சிக்கன் சாப்பிட்ட வாயோட கிஸ் அடிக்க மாட்டான். வாய் கொப்பளிச்சுட்டு பபுள் கம் மேல டைம் இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த இந்திக்காரனை பிடிச்சி அடிக்கிற அட்டியில அவன் மூஞ்சி கேப்சி தாத்தா மாதிரி ஆயிடணும். நீங்க ஐயா கூப்பிடுறாரு வா. சரி வா. என்ன வாய் ஓதணுமா? ஓகே வா. எவனா இருந்தாலும் உள்ள தூக்க வைக்கணும்னு மேல எடுத்து ஆடுறே. ரொம்ப பேசுவேன், வாய் குழப்பிடுவேன். ஐயா அலியும் மண்டியும் பாரு. எது செய்யு பட்டாஸ் பாபுவால் தானே நீ நல்லதா இருந்தா தம்ச பிராட்டி கழுத்துலயும் கவிப்பே நீ. ஜெயநகரா எந்த செய்யு சார்? நான் எந்த செய்யணும் எடுக்கல சார். சார் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பட்டாஸ் பாபுட ஆளு போய் சொல்லிட்டேன் சார். பட்டாஸ் பாபு விடுங்க சார், நான் தீபாவளி பட்டாஸுக்கே பயப்படுவேன். ஏய் அவனை செக் பண்ணியா? செக் பண்ணுங்க சார். பேசுது பேமணி சார். செய்யணும் இல்லை, கீழே ஹெல்மெட்டும் போடல சார். நடந்து போறதுக்கு யார் சார் ஹெல்மெட் போடுவாங்க? ஹெல்மெட்னா அது இல்லையா, ஜட்டி போடாம பேண்ட் போடுறவன் அக்யூஸ்ட்னு எழுதப்படாத சட்டம் இருக்கு தெரியுமில்ல? ஸ்டேஷனே ஒரே கக்கஸ் மாதிரி நாருது. யார் பண்ணது? நாலு நாளா கக்கஸ் கழுவுற பொம்பளை வரல சார், அதனால தான். அதே வரலையா? வரலன்னா அப்படியே விட்டுருவியா? டேய் குளப்பையா பரட்ட. ஏய் விளப்பையா எந்திரி, நீ தான் சுத்தம் பார்க்கறவா? ஏய் மூலையில் தொடப்பம் பாக்கிட்டு போய் பாத்ரூம் மக்கள் சார். நான் தயங்குற அன்னைக்கு போய் மட்டும் சர்ற மாதிரியே சொன்ன. நான் சொல்ல சார், கூட இருக்கான் பேச்சை கேட்டு தெரியாம சொல்லிட்டேன். சொன்னவங்களுக்கு புரியாது சார். அப்போ உடைய போய் கைவு சார். நான் சார் மோரின்ட்டு எஃப்ஐஆர் போடவா? பகிடுங்க சாருக்கு. ஓ கையெல்லாம் வலிக்குது, உள்ள போய் லாடங்கிட்டு அப்பதான் எத்தனை பேர் தாலி ஏத்துக்கிறான்னு தெரியும் சார். அவன் தான் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக மாதம் மாதம் மாமல் கொடுத்துட்றானே சார். உங்கள் கை சுத்தம் அதனால நீருது. நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் நன்றி விசுவாசம் பார்ப்போம் சார். வாயா நான் கழுவிட்டியா? உள்ள ஒரு அக்யூஸ்க்கிறான், மூஞ்சி மேலே எட்டி உதப்போ சார். ஆ நீ அடிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும். பட நான் எப்படி? ஏய் பட. சரிங்க சார், கொஞ்சம் சார். ஏய் வெளியில் வந்தேன், செத்துருவாட்டு சார். பாத்ரூம் நல்லா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டேன் சார். வெளியில் என்னோடய பைக்கு பிசியோட சைக்கிள் ஐயாவோட ஜீப் எல்லாம் நிற்குது, போய் அதே மாதிரி நீட்டாக கழுவணும். சரிங்க சார். இவரை ரவுடின் சந்தேகத்தில் கைது பண்ணிட்டு அப்புறம் நல்லவன் தெரிஞ்சு விட்டுட்டாங்களாம். நம்மளை ஏமாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான். நான் பார்க்கும்போது வண்டி கழுவிட்டு இருந்தான், இன்னும் என்னென்ன கருமத்தை கழுவினான்னு எனக்கு தெரியாது. டேய் என்னடா ஆச்சு, ஏதாவது அடிதடியா? மா நான் எப்பமா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன். டேய்
உனக்காக தான் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது கொலைகள பண்ணி தொலைச்சிட்டியா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லி தொலையண்டா. அண்ணா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க தம்பி. என் மாமா பையன் ஒருத்தன் காட்பாடியில கான்ஸ்டபிளா இருக்கான். அவன் கிட்ட வேணா சொல்லி உங்களை வெளியில எடுத்துடலாமே. அண்ணி இப்ப கூட நான் வெளில தான் இருக்கேன். ஓ ஆமா, இருந்தாலும் உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இந்த தெருவுல கொஞ்சம் மரியாதை இருக்குல்ல, அத காப்பாத்தலனாலும் கெடுத்துறாதீங்க தம்பி. உங்களை கை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, இனிமே செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றானே பாருங்க. அதானே அம்மா, நான் எதுவுமே செய்யல. அவன் சொல்ல மாட்டான், திருந்துறவனா இருந்தா சொல்லுவான். மூஞ்சில பரபடியே திருட்டுக்கல. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு, நாளைக்கு ஜெயிலுக்கு போ. இன்னும் கொஞ்ச நாள் தான் பேப்பர்ல பாத்துக்கிட்டே இரு. உன் பிள்ளை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்கன்னு வரும், அது ஒண்ணுதான் பாக்கி.